வெல்கம் டு ரோனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருமே சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது மூணுமே ஒர்க் ஆகலை. பொதுவாக செய்திகளை அனுப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப். கடைசியாக எனக்கு இன்றைக்கி 9:09 மெசேஜ் ரிசீவ் ஆகியிருக்கு. நான் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணும்போது அது சென்ட் ஆகலை. அது வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாததுனாலன்னு எனக்கு தெரியல. நான் நெட்ஒர்க்கில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். சரி, நம்ம அனுப்பின மெசேஜ் தான் போகலை, ஸ்டேட்டஸ் ஆச்சு பார்க்கலான்னு பார்த்தா கடைசியாக எனக்கு 9:03 ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிருந்து, ஆனால் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் ப்ளே ஆகலை. ஸோ ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்லாம் பார்க்கும்போது தான் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலைன்றது தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது ஒர்க் ஆகாததுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக சர்வர் டவுன் ஆச்சுன்னா இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் ஒர்க் ஆகாமல் போகும். வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோடு இணைஞ்சிருக்கனால இந்த மூணு அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம். இந்த பிரச்சனை நம்ம நாட்டில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் உள்ள மக்களும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தொழில்நுட்ப கோளாறுக்காக மன்னிப்பு கேட்பதாகவும், முடிஞ்சவரை இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை விரைவாக சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்வதாகவும் ஃபேஸ்புக்கோட செய்தி தொடர்பாளர்கிட்டேருந்து செய்தி வந்திருக்கு. அதனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது மூணுக்கும் தமிழ் வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை பகிரி அல்லது புலனம் அல்லது கட்செவி அஞ்சல் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபேஸ்புக்கை முகநூல் அல்லது முகக்குறிப்பு புத்தகம்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராமை தமிழில் படவரின்னு சொல்லுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்மளோட இந்த தொழில்நுட்பங்கள் இயங்குகிற வரைக்கும் அதற்காக நம்ம செலவிடுற நேரத்தை நம்ம குடும்பத்தோடும் நண்பர்களோடும் சந்தோஷமாக செலவழிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் அப்லோட் ஆகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டே ஹாப்பி.